வணக்கம்ங்க. இன்னைக்கு மட்டன் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோங்க. மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேங்க. மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. நாலு பச்சை மிளகாய், அரை கப் தயிர் எடுத்துக்கோங்க. பாதி எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சை விட பூண்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. மல்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், பட்டை ரெண்டு சின்ன துண்டு, ஒரு பிரியாணி இலை, அன்னாச்சி பூ ஒன்று, ஜாதி பத்திரி பாதி சேர்த்துக்கோங்க. பூ சின்னதாக இருந்ததுன்னா முழுசாக சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் மூணு, ஒரு மராட்டி மொக்கு, சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அஞ்சு கிராம்பு எடுத்துக்கோங்க. கல்பாசி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. புதினா ஒரு கப் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதுக்காக நான் அரை கிலோ சீரக சம்பா அரிசி 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. அரை கிலோ அரிசிக்கு நான் 750 கிராம் மட்டன் எடுத்திருக்கேங்க. நீங்கள் 500 கிராமுக்கு மேலே கறி சேர்த்துக்கோங்க. அரிசியும் மட்டனும் சம அளவு இருக்கணுங்க, இல்லட்டா மட்டன் கொஞ்சம் கூட இருக்கலாங்க. இது போல் கொழுப்பு கரையிற கொழுப்புங்க. இது நீங்கள் சேர்த்திங்கன்னா பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் கட்டியாக இருக்கிறது கரையாத கொழுப்புங்க. இதை நம்ம சேர்க்க வேண்டாம். நாம் இந்த பொருளெல்லாம் லைட்டாக சூடு பண்ணி பவுடர் பண்ணிக்குவோங்க. நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் பிரியாணி இலை சேர்க்கலைங்க, அதை நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்குவோம். இது போல் அரைச்சி பவுடராக எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடானதும் நாம் இதில் நெய் சேர்த்துக்குவோங்க. பிரியாணிக்கு 50 கிராம் நெய் தேவைப்படுங்க. நான் ஒரு 25 கிராம் இப்போ சேர்த்துக்கிறேங்க, 25 கிராம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேங்க. இது கூடயே 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் சேர்க்குறேங்க. இது கூடயே நான் 7 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை சேர்த்து வதக்கிக்குவோங்க. நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருவோங்க. பச்சை மிளகாய் பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துருவோங்க. இது கூடயே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருவோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துருவோங்க. தக்காளி வதங்கினதும் நாம் இந்த புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துருவோங்க. இது கூட மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோங்க. உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நாம் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
இது கூடவே நாம அரைச்சு வச்சிருக்க மசாலா பொடியை சேர்த்துக்குவோங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம இத mix பண்ணிக்குவோங்க. இது கூட தயிர் 1/2 கப் சேர்த்துக்குவோங்க. இது கூட நாம மட்டனை சேர்த்துடுவோங்க. இப்ப மட்டன் கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நாம 5 விசில் விடுவோங்க. மீடியம் ஃப்ளேம்ல அஞ்சு விசில் ஆயிடுச்சுங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க. பிரியாணிக்கு எப்பயும் இலை கறியாக பார்த்து வாங்கிக்கோங்க. நாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கறி வேக விட முடியாதுங்க, அதனால் வேகலைன்னா கூட 2 விசில் கூட விட்டுக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நாம் 2 விசில் ஆஃப் பண்ணணுங்க. இது கூட 1/2 எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ நம்ம அரிசி சேர்த்துருவோங்க. நம்ம சீரக சம்பாக்கம் 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறோங்க. ஏற்கனவே மட்டன்லேருந்து தண்ணி வந்திருக்கு, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தண்ணி நம்ம சேர்த்துருவோம். இப்போ இது கூட நான் அரிசி ஊற வச்ச தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் 3 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் பாலும் சேர்க்க போகிறேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்க்கணுங்க. 3 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் பாலும் சேர்க்குறேங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோங்க. நெய் 1/25 எம்எல் சேர்த்துக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் 1 விசிலும் சிம்மில் 1 விசிலும் விடுவோங்க. விசில் வந்துடுச்சுங்க. பிரியாணி நல்லா உதிரியாக வந்திருக்குங்க. மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.